ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னி சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம ஹைதராபாதி ஸ்டைல் வந்து நம்ம போட்டி ஃப்ரை பண்ண போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக தான். நம்ம ஒரு குக்கரில் நல்லா வேக வச்சு இது எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் மசாலாங்கள்லாம் சேர்க்க போகிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுட்டு அப்புறமா சிம்பிளாக ரெண்டுலேருந்து மூணு இன்க்ரீடியன்ட் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி குயிக்காக எடுக்க போகிறோம். நல்லா இது சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஸ்டார்டராக கூட சாப்பிட்லாம், இல்லை ரசம் கூட, டால் கூட, எந்த கொழம்பு கூட, ஒரு சைட் டிஷ்ஷாக கூட நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு. பாருங்கள், போட்டியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கினேன். அதில் வந்து நம்ம ஒரு பெரிய ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணினு, ரெண்டு க்ரீன் சில்லி, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறமா கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, மூணு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாமே சேர்த்து நம்ம இது குக்கரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூனு, அப்புறமா டர்மரிக் பவுடரு, சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நம்ம நல்லா விசில் விட்டு எடுக்கணும். பச்சை வாசனை எல்லாம் போவோம், அதுக்கோசரம் தான். ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அஞ்சு விசில் விட்டுட்டோம். நல்லா வெந்துடுச்சு இந்த அளவுக்கு. பாருங்கள், நல்லா அவ்வளோதான். இந்த தண்ணி நம்ம ஊற்றிடலாம். வேண்டாம் நம்மளுக்கு இந்த தண்ணி, வேக வச்சு எடுக்கிறதுக்கு தான், கவுச்சி வாசனை போகிறதுக்கு. இதில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கினேன் நான். கோகோனட் ஒரு கடாயில் சேர்த்துக்க, நல்லா சூடானினவே பாருங்கள் இன்னும் நல்லா சூடாயிடுச்சு. அதுக்கு மேலவே நம்ம பெரிய சைஸு ரெண்டு ஆனியன் நினச்சிக்கோங்க, மீடியம் இருந்தாக்கா ஒன்று, பெருசு இருந்தால் ரெண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு நாலுலேருந்து க்ரீன் சில்லி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஒன்றாவே சேர்த்துக்கலாம். எல்லாமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனவே அதுக்கு மேலவே நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக பண்ணுற மாதிரி இது நம்ம போட்டி. இது பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகணும். இதுக்கு மேலே நம்ம வடிகட்டி வச்சுக்கிறது. இதை போட்டி சேர்த்துக்கலாம். மேலே வந்து கொஞ்சம் பெப்பர், ஒரு ஒன் டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒன் டீஸ்பூன் அளவு ஜீரா பவுடரு, ஒரு ஒன் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. அவ்வளோதான், சூப்பராக ஈஸியாக நம்ம ஹைதராபாதி ஸ்டைலுக்கு நம்ம போட்டி ஃப்ரை பண்ணிட்டோம். நம்ம வந்து வெறும் வே வைக்கிறதுக்கோசரம் தான் இது. வே வைக்கிறதுக்கு வந்து நம்ம அதில் பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கோசரம் நம்ம அந்த மசாலாலாம் சேர்த்தோம். அவ்வளோதான். ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இருந்தாலும் ட்ரையாக தான் பண்ணியிருக்கிறேன் நம்ம. இது ட்ரை வந்து நம்ம கொழம்பு கூட நல்லாயிருக்கும். எதுக்குன்னா தால் ஆகட்டும், ரசம் ஆகட்டும், எல்லாத்து கூட நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி லாஸ்ட்டில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக நம்மளது நல்லா போட்டி ஃப்ரை நல்லா ஆயிடுச்சு. இது நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும்.